ஏற்காட்டில் பஸ் கவிழ்ந்த விபத்தில் தற்போது வரை 5 பேர் பலியாக இருப்பதாகவும் 55 பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்போதைய தகவல்கள் என்ன சொல்லுது? சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்ற இந்த சாலை விபத்தில் வந்து 5 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள். 55 பேர் தற்போது சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து 11வது கொண்ட யூசி வளைவில் வளையும் போது பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. முதற்கட்டமாக அந்த விபத்தில் சிக்கிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் இந்த மீட்பு பணியின் போது மேலும் ஒருவர் பலியானார். இது தவிர்த்து 56 பேர் மீட்கப்பட்டு சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார்கள். அந்த சிகிச்சையில் இருந்து மேலும் ஒரு நபரும் பலியாகி இருக்கிறார். ஆக மொத்தம் இந்த விபத்தில் 5 பேர் தற்போது வரை பலியாகி இருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் 55 பேர் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிகிச்சையில் உள்ளவர்கள் 15க்கும் மேற்பட்டோர் ரெட் ஜோன் என்று சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேரின் உடல்நிலை தற்போது மேலும் கவலைக்கிடமாக இருக்கிறது. இதனால் இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட விபத்துக்குண்டான காரணம் என்ன என்பது தொடர்பான தகவலும் தற்போது வெளியாகியிருக்கின்றன. சுமார் 50 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய இந்த தனியார் பேருந்தில் 80க்கும் மேற்பட்டோர், அதாவது தற்போது வரை 55 பேர் மேற்கப்பட்ட நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் பயணம் செய்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலைப்பாதையானது 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த நிலையில் மலைப்பாதையை இறக்கத்தின் போது அதிக பாரம் தாங்க முடியாததால் ஓட்டுநர் அந்த கொண்ட ஊசி வளைவை பேருந்தை வளைக்கும் போது நிலை தடுமாறி அந்த பேருந்தானது பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கிறது. இதனால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த விபத்து தொடர்பாக தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகின்றன. இது மட்டும் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த பேருந்தில் பயணித்த நபர்கள் டிக்கெட் வாங்கியது அந்த எண்ணிக்கையும் தற்போது கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. 50 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய இந்த பேருந்தில் அதிக நபர்களை ஏற்றிச் சென்றதே இந்த விபத்துக்கான காரணம் என தற்போது தகவல் வெளியாகியிருக்கின்றன. இதனால் போக்குவரத்துத்துறை போலீசாரும் அந்த பகுதிக்கு வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதல்கட்டமாக அந்த பேருந்துகளுடைய நிர்வாகம் முத்து டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யும் பணியும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு அதிக பாரம் ஏற்றி வந்தது உறுதி செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை சேலம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய மேலும் பல நபர்களையும் தேடும் பணியானது நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் மலைப்பாதை முழுவதும் கடும் இருட்டாக காணப்படுகிறது. இதனால் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அது மட்டுமல்லாமல் போலீசார் என அனைவரும் அந்த பகுதிக்கு சென்று அந்த வேலு விபத்தில் சிக்கிய நபர்களை மீட்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த அதிக பாரம் ஏற்றியது வந்த காரணமே இந்த விபத்துக்கான உண்டான காரணம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.